गुरु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः वंदे गुरु परंपरा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरुवे सर्वलोकानां श्रेष्ठ पौरुषेण सर्वविद्यानां श्री लक्ष्मीमूर्ते नमः भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षरिजयत्राः स्थिरैरङ्गैः व्यशेम देवहितं निदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पति ददातु ॐ शान्ति 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 மந்திரங்களை வேகமாக படிக்கக்கூடாதுன்னு ஒரு நியமம் இருக்குது மந்திரங்களை வேகமாக படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது நார்மலாக படிப்பேன் உங்கள் கூட சேர்த்து ஸ்லோ பண்ணால் அது மேடு பள்ளமாக இருக்குது புரியுது அதனால் நீங்களே பாருங்க நான் கம்மு சரியா இன்னைக்குலேருந்து இந்த மாண்டுக்கிய உபநிஷத்தில் கௌடபாதர் காரிகையில் அத்வைத பிரகரணத்தில் 11வது மந்திரம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது மனநத்தில் ஸ்டார்ட் மனநம் ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுலேருந்து மனநம்னா என்ன கேட்ட விஷயத்தை மறுபடியும் சிந்திக்கிறது திரும்ப சிந்திக்கிறது குருவோடு உட்கார்ந்து விசாரம் பண்ணுறது விசாரம் குருவோட உட்காந்து சிந்திச்சா அது விசாரம் தனியாக உட்காந்து சிந்திச்சா அது மனநம் அந்த மனநம் தொடர்ந்து போகும்போது அது நிதித்தியாசனமாக உங்களுடைய அந்த நிதித்தியாசனம் உங்களுக்கு உங்கள் ரத்தமாக உங்கள் உயிராக மாத்திர நேற்று சொன்னோம் இல்லையா ஸ்வபாவத்தில் ஸ்வபாவங்கிறது சித்தர்களுக்கு சகஜமாக ஸ்வபாவமாக அக்கிருத்தம்ங்கிற நாலு வார்த்தை அதில் சுபாவ மந்திர வார்த்தை அக்கிருத்தம் மந்திர வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க வேதம் யாருக்கும் ஏன் புரியறதில்லை அப்படின்னு கேட்டால் ராமாயண மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும் இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே எந்த மொழியில் இருந்தாலும் பிறந்திருந்தாலும் ராமாயண மகாபாரதம் தெரியும் ஏன்னா அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிப்பாங்க நம்ம வாழ்க்கையோட ஒத்துப்போகும் நம்ம வரலாறு மாதிரியே அந்த வரலாறு இருக்கும் எல்லாம் புரியும் எந்த பாட்டு தனியாக எடுத்து பேசினாலும் புரியும் மொத்தமாக பேசினாலும் புரியும் மாதக்கணக்கில் பேசுவாங்க வருஷக்கணக்கில் பேசுவாங்க உபநிஷத்து அது மாதிரி வருஷக்கணக்கிலையோ மாதக்கணக்கிலையோ வாரக்கணக்கிலையோ யாரும் பேச மாட்டாங்க உபநிஷத்தே மோஸ்ட்லி யாரும் பேசுகிறதில்லை எவ்வளோ அதுவே பெரிய மறைப்பொருள் பாருங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் பேசக்கூடிய இந்த உலகத்தில் உபநிஷத்து பற்றி பேசுகிறவங்க ரொம்ப ரேர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ரேர் ஏன் அவங்க பேச மாட்றாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வார்த்தைகள் இருக்குது 3000 வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் உபநிஷத்துக்குள்ளே போக முடியும் மந்திர வார்த்தைகள்னு பேர் ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த சார கர்ப்பிதமாக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது அதுதான் அமிர்த தத்துவம்னு சொல்கிறது அப்படி 3000 வார்த்தைகளை ஒருத்தவனை புரிய வைக்கணும்னா அதுக்கே ஒரு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும் 5 வருஷம் ஆகும் 3000 வார்த்தைகள் வேதத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே தத்துவமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை நீங்கள் அறிய தெரிய புரிய உணர அந்த ஸ்ட்ரக்சரில் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான் புள்ளி அதுதான் செங்கல் அதுதான் கோவில் கட்டிங்கன்னா அதுதான் கருங்கல் பேஸ்மெண்ட்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த 3000 வார்த்தைகளை தான் உபநிஷத்து நிற்குது அந்த 3000 வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது இங்கே வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தான் ஆதாரம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வேலையெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது வேக வேகமாகலாம் ஒன்றும் பண்ண ஆடியோவே வேக வேகமாக கேட்டானுமா நான் நிறையா கேட்குறேன் கண்டினியூவாக கேட்குறேன் வேக வேகமாக கேட்டாலாம் புரியாது புரியாமல் நீங்கள் கேட்டாலும் புரோஜனம் இல்லை அப்போ புரியணும்னா எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் நீங்கள் கேட்கணும் வார்த்தைகள் புரியல ரீவைண்ட் பண்ணி கேட்கணும் அப்படி வார்த்தைகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி படுத்தி படுத்தி நாம் அப்படி பண்ணல நம்ம டைரெக்டாக இறங்கணும்
மந்திரங்களில் ஒரு வார்த்தையை, அத்தனை வார்த்தை இருந்தாலும் சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான வார்த்தையை எடுத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அடுத்த நாளில் அந்த மந்திரத்தினுடைய வார்த்தையை ரெனியூவல் பண்ணி மூணாவது நாளில் சொல்லாமலேயே அடுத்த லெவலுக்கு போவோம். மூணாவது நாளில் வேறொரு வார்த்தை மந்திரம் இன்ட்ரடியூஸ் ஆகும். அப்படி தான் போயின்ட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சம்ஸ்கிருதம் தெரியாட்டினாலும் புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் புரிய சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் கலந்துருக்கு, அது நமக்கு தெரியாது. கலோக்கிலா நடந்திருக்கு, லிட்ரேச்சர்லேயும் கலந்துருக்கு, நிறைய கலந்துருக்கு. அதனால் இப்போ இந்த 3000 வார்த்தைகள் தெரிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஆர்வம் குறையாமல் அதை கேட்டுக்கிட்டே வந்தாலே அப்புறம் இந்த 3000 வார்த்தைகள் 3 கோடி வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணோம், எப்படி கடவுள் ஒரு செல் உயிர்லேருந்து ஆரம்பித்தார், ஒரு செல்லு தான் ஆரம்பித்தார், அது பல செல் உயிராக தானாகவே ஒன்று கொன்று மோதி சுதப்பி அதது சேர்ற சேர்க்கையில் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். இருந்தாலும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிக்குதா இல்லையா? இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா ஈஸ்வர சிருஷ்டின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியா வருதா இல்லையா? ஜீவ சிருஷ்டியாக மாற்றிடுறோமா இல்லையா? உங்கள் உங்கள் பார்க்குற வியூ மாறுதில்லை, ஆங்கிள் மாறுதில்லை. அது மாதிரி இந்த உபநிஷத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 சகிப்புத்தன்மை வேணும். நீ எத்தனை சகிப்புத்தன்மையோட ஒரு ஆடியோ 1 மணி நேரம் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100 ஜென்மாவை வேறு இருக்கும். என்னுடைய அனுபூத்தியில் சொல்கிறேன், என்னுடைய அனுபூத்தியில் சொல்கிறேன். அனுபூத்தினோடனே இவர் ஞாபகம் வரும், திருப்புகள் ஞாபகம் வரும். திருப்புகளில் சென்னிமலை திருப்புகளில் இவர் கேட்குறார், யார் அருணகிரி கேட்குறார் முருகப்பெருமான்கிட்ட, எனக்கு ஞானம் இறைவன் தான் குருவாக வந்திருக்காரு அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்து அனுபூதி ரத், சம்ஸ்கிருத வார்த்தை அனுபூதி ரத், அனுபூதியிலேயே என்னை நிலைச்சிருக்கிறதுக்கான வரம் கொடுன்னு கேட்குறார். பதி குரு, பதி குரு, பதியே குரு, இதை பதினா பரம்பொருள், பரம்பொருள் தான் குருவாக வந்து ஞானபோதத்தை கொடுக்குறான். இந்த 3000 வார்த்தையில் எந்த வார்த்தை உங்களுக்கு சித்தி கொடுக்குங்கிறது நம்ம கையில் இல்லை, எந்த வார்த்தை வேணாலும் கொடுக்கலாம். புரியுதா? அந்த அந்த 3000 வார்த்தைக்குள்ளே ஒரு வார்த்தை தான் வரப்போகுது, கண்டிப்பாக அந்த 3000 வார்த்தைக்குள்ளே தான் வரப்போகுது. ஆரம்பத்தில் வரலாம், இல்லை நடுவில் வரலாம், இல்லை இறுதியில் வரலாம், கண்டிப்பாக வரும். அதை தேடி தான் ஒரு முறை கேட்குறாரு, அந்த அந்த சித்தி வார்த்தையை மந்திர வார்த்தையை சொல்லுன்னு ஒரு ஒரு திருப்புகள் எங்கேயோ சொல்கிறார். புரியுதா? பதியே குருவாக வந்தனன் அந்த ஞானபோதத்தை தந்தனன். அதே பாடலில் இக பரம் ரெண்டுத்துக்கும் இறைவனாக இருக்கிற முருகனே அப்படின்னு பாடுறார். நம்ம சொல்லணும்ல, இகத்தை வேணும்னா சக்தி பூஜை பண்ணணும், பரத்தை வேணும்னா சிவ பூஜை பண்ணணும். அதுக்கு ஆதாரம் இந்த திருப்புகள் மந்திரத்தில் வருது. இகத்துக்கும் பரத்துக்கும் நீ தான் இறைவனுங்கிறார். போதுமா? எப்படி உத்தரவாதம் கிடைக்குது பாருங்க. சென்னிமலை திருப்புகள் 8 லைன் தான் இருக்குது, சின்ன திருப்புகள், அழகாக ரொம்ப சாரகர்ப்பிதம். இப்போ சொன்னல, அந்த வார்த்தைக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ பயணம் செய்கிறவங்க ஏன் வெற்றி அடைகிறதில்லை? பல பேர் கவலையாகவும் பல பேர் டிப்ரெஷனாகவும் இருக்காங்களே. வேதாந்தம் மட்டும் இல்லை, தொழிலையும் சரி, இல்லை வாழ்க்கையிலையும் சரி, ஒரு இதுலேயும் சரி, ஏன் எதிர்பார்ப்பு மிக முக்கியமான கஷாயம்னு பேர் அதுக்கு. இந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. கஷாயங்கிறது டிப்ரெஷன் கொடுக்கறது, அப்புறம் லயம், அப்புறம் விக்ஷேபம் கவனச்சிதறல், லயம் தூக்கம், கஷாயம் டிப்ரெஷன், ரசாஸ்வாதம் இன்பத்தில் மூழ்கிறது. இந்த இன்பம் நல்லாயிருக்கே அதிலே இருப்போங்க, இல்லாமல் அதை கடக்கணுங்கிறது. இப்போ லைஃப் செட்டில்டு லைஃப்னு சொல்கிறாங்கள, அவன் பாருங்கள் 40 வயசில் செட்டில்டு லைஃப் அமைச்சிட்டானா, அப்புறம் தொப்பியும் தொந்தையும் தொந்தியுமா, நோயும் வயிறும் வாயும் வயிறுமான்னு சொல்லுவாங்கள்ல கிராமத்தில், சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைகளை சொல்லுவாங்க, வாயும் வயிறுமா இருக்கா குழந்தையா அப்படின்னு கர்ப்பஸ்திரியை சொல்லுவாங்க. அது மாதிரி ஆகிடுறான் செட்டில்டு லைஃப். அதோட லைஃப்பை முடிச்சுட்டாரான், அவர் எல்லா கடமையும் முடிச்சுட்டாரான்.
ஸ்டொமக் பெருசானாலே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஸ்டொமக் பெருசானாலே ஸ்டொமக் இஸ் ஏ ஃபேக்டரி ஆஃப் பாக்டீரியா. மறக்கவே கூடாது, தொப்பையே விழக்கூடாது. அது தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு யோகாசனம் இருக்குது. இப்படி படுத்து காலை பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் கொண்டாந்து தரையை தொடணும், கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கணும், தொந்தியே வராது. பண்ணி பாருங்கள், ஒரு வாரத்தில் ஒரே வாரம் தான். நீங்கள் அங்கே போவானா இங்கே வேணாம், 10,000 கொடுக்க வேணா, 20,000 கொடுக்கணும், அப்படி கொஞ்சம் எங்கிட்ட போனாது நான் தானே சொல்ல. அது மாதிரிலாம் எந்த எக்ஸசைஸும் சரியே தேவையில்லை. சொல்லுவாங்க வயிறு நார்மலாக இருந்துச்சுன்னா எந்த நோய், ஆமாம் நேரம் அப்படியே தொழணும், நம்ம வில்லு மாதிரி வளைக்கணும் அப்படியே கையை அசைக்காமல். சரி, அப்போ இந்த 3000 வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோக்காரை வச்சு சொல்லிக் கொடுக்கறது? யார் சொல்லிக் கொடுப்பா, யார் கேட்பா? கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. கேட்பாங்களா 3000 வேர்ட்ஸு? புரியுதா? இப்போ ஏன் உள்ளே நுழைய முடியாது? எத்தனை செக் வைக்கிது பாருங்க, உள்ளே வராமல் உபநிஷத்தை யாரும் பேசுறதில்ல. பேசினாலும் 3000 வருஷம் நீ கேட்கறதுக்கு டாக்டர் மாதிரி 5 வருஷம் படிக்கணும். உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களாம் இப்போ அந்த நிலையெல்லாம் கடந்தானே வந்தீங்க, ஆனால் உங்களை எளிமையாக முருகன் நம்மளை எளிமையாக அழைச்சின்னு போயிட்டார். எனக்கு பேஸ் ஹிந்தி இருந்துச்சு, சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய அறிவு இருந்துச்சு, எது சிரவணம் பண்ணாலும் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடும் மூளை. நம்ம நோக்கம் என்ன, அடியாரிகளுக்கு விளக்கேற்றணும் நோக்கம், அதுக்கு சௌகரியமாக அது பண்ணி விட்டார். அதனால் எளிமையாக ஜெயிச்சிட்டோம், என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாச்சு. புரியுதா? அது கொஞ்சம் நாளில் வெளிப்படும், வெளிப்படுறப்ப வெளிப்படணும். சரி, இப்போது இந்த 3000 வார்த்தைகளில் ரொம்ப அக்கறையாக கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய வார்த்தை சொல்லக்கூடிய. இப்போ நம்ம ஏன் ஜெயிக்கலைன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஒன்று வந்து டிப்ரெஷன், கஷாயம்னு பேர் அதுக்கு. இன்னொன்று வந்து ஏகாகிரத்தில் இல்லை, அதாவது ஃபயர் பண்ண தெரியல. அதாவது எந்த டார்கெட்டாக இருந்தாலும் அதை ஃபயர் பண்ணணும். எப்படின்னு கேட்டால், இப்போ உங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, ஒரு டார்கெட்டு வச்சுருந்தால் அந்த ஒரு டார்கெட்டை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டார்கெட் போகணும். இல்லை 10 டார்கெட்டில் ஒரு டார்கெட் வச்சாலும் ஒரு டார்கெட்டுக்கு என்ன பிரியாரிட்டி 75% கொடுத்துட்டு பாக்கி டார்கெட்லாம் 5, 2, 3% கொடுக்கலாம். இப்போ ஒரு செல்லு, ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸை சூரியனில் ஒளியில் காமிச்சிங்கன்னா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பத்திக்காது. ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் நிறுத்தணும் அந்த லென்ஸை. அந்த லென்ஸை ஒரு பாயிண்ட்டில் நிறுத்தினா அது பற்றிக்கிட்டு தான் தீரணும், வேறு வழியே இல்லை. அது மாதிரி மனசை ஒரு பாயிண்டில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஃபோக்கஸ் தான் பேசிக். இந்த நெற்றிக்கண்ணு திறந்தால் ஏகாகிர சித்தம்னு சொன்னமே, இதை செஞ்சு பார்த்தாலே சக்ஸஸ் பண்ணிடலாம். அடியேன்னு அதை பண்ணி தான் செய்யணும். ஒன்றும் ஒன்றும் இந்த ஃபோக்கஸிங் சொல்கிறோம் இல்லையா, ஃபோக்கஸ்டு மைண்டு, ஏகாகிர சித்தம்னு. இதை தான் நான் செஞ்சு பார்க்குறேன், ரொம்ப நாளாக செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னு என் மனசை தொட்டுடுத்துனா அதை செய்து பார்ப்பேன். அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் செய்து பார்ப்பேன், விட மாட்டேன். தோல்வியே தோற்று போகணும், தோல்வியே தோற்று போகணும், அதான் பாயிண்ட்டு. நம்ம பாயிண்ட்டு அப்படி ஒன்றில் நிற்கிறது இல்லை, ஒரு பாயிண்ட்டில் நிற்கிறது இல்லை. இப்போ நான் சர்வஜ்ஞன்னு சுவாமி உபதேசம் பண்ணாரா, சர்வஜ்ஞன்லாம் நிற்கிறேன். சர்வஜ்யம் மறக்க முடியும், டேபிள் பாருங்கள், சர்வஜ்யம்னு எழுதியிருப்பேன். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஹிந்தியில் எழுதியிருப்பேன், தமிழில் எழுதுறது புரியாது. எப்படி இருந்தாலும் அது ஈஸி, ஹிந்தி தான் ஈஸி, சும்மா பொய் சொல்லக்கூடாது. நம்ம ஹிந்தி தான் ஈஸி என்னை பொறுத்தவரைக்கும் தான். வார்த்தைகள் ஒரிஜினல் அங்கேருந்து வந்ததுனால ரெண்டும் ஒன்று, சர்வஜ்யன் ஹிந்திக்கும் அதே தான், சம்ஸ்கிருதத்துக்கும் அதே தான். சம்ஸ்கிருதம் தான் ஹிந்திக்கு தாய், புரியுதா? சரி, இந்த 3000 வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிறது எப்போது, எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த ஞானம் வர்றது நமக்குள்ள தான், நம்ம கையில் தான் இருக்கு. எந்த வார்த்தை கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். இவர் ஒண்டி தான் சொல்கிறார், பாக்கி யாரும் சொல்கிறதில்ல. ஏன் என்ன தானேன்னு இருக்கும், ஃபோக்கஸிங் இல்லை, ஃபோக்கஸிங்காக இருக்கணும். முன்னெல்லாம் இன்னும் ஷார்ப்பாக இருப்பார், இப்போ இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கார், இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். அடுத்தடுத்த வார்த்தைகள் நிறையா வரும், நல்ல இன்வால்மெண்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்படியே ஏதோ உடம்பு சரியாதனால போனதுனால அப்படி வந்துச்சா, இல்லை இடையில நினைத்தானே. சரி இருக்கட்டும், ஷார்ப்னஸ் குறைஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது, அது கொஞ்சம் இது பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த 3000 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் நமக்கு சித்தி கொடுக்க போகுது. அப்படியே அந்த காலத்தில் மதமே 80 மதம் இருந்திருக்கு,
எண்பது மதத்தையும் போராடி சண்டை போட்டு யார் பெரியவங்கிற இதில் வந்து நம்ம சொன்னலை. ஏன் இந்த மாதிரி 80 மதம் வருதுன்னா, கேட்குறவன் அறிவீனமாக இருக்கான், பூர்ணமான ஞானம் இல்லை. அவனுக்கு பூர்ணமாக பண்ணுறதுக்கு அவனுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி குரு உருவாகிறாங்க. ஒரு தத்துவத்தை வச்சு, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி எங்கே நான் சர்வீஸ் பண்ணேன், இங்கே சர்வீஸ் பண்ணேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த அது மாதிரி ஒரு பூர்வாங்க வேலைகள் மாதிரி ஒவ்வொரு குருவாக கடந்து வராங்க. அந்த அறிவு நிலை ஏற ஏற அடுத்த நிலை ப்ரமோஷன் கொடுத்துரும். சில குரு ஒரே குருவாக இருப்பாங்க, சத்குருவாக இருப்பாங்க, ஏகமாக இருந்து முருகப்பெருமான் மாதிரி நமக்கு எல்லாம் எளிமையாக போயிடும். இப்போ முருகனை விட்டு நம்ம போவோமா? போவோமா? நம்ம அடியேன் போக மாட்டேன், புரியுதா? அது மாதிரி ஒரு நிலை வரும் இல்லையா, அப்போ பூரணமான அறிவு வரும். அப்போ ஒரு இடத்துல நிற்கணும் அவன், ஏகாகிர சித்தம். இப்படி நின்று 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 80 மதமும் இந்த ரெண்டு மத்தில் வந்து நிற்கும். மத்துனா கருத்து, மத்துனா மதம் இல்லை. மத்துங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் மதம் தான், மத மத இல்லை, மத முதல் தா மத்துனா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா கருத்து, புரியுதா? கருத்து தான், அது மதமாக மாறிப்போச்சு. இப்போது இந்த கருத்தை எல்லாத்தையும் ரெண்டு பேர் ஜெயித்தாங்கன்னு சொன்னியா, சாங்கிய தரிசனம் ஒன்றும் நெய்யாயி வைசேஷிக்குன்னு ரெண்டு. இதை இப்போ இதில் இந்த சில முக்கியமான வாதங்களை எல்லாத்தையும் சொல்ல போல ஒரு நம்ம ஒரு நாளை அறிமுகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கு புரியலாம் புரியாமலும் போகலாம், புரியாட்டாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப திரும்ப 2-3 ரவுண்டில் பேசுவோம், அது புரிஞ்சிடும். புரியாமல் விட மாட்டேன் நான். இப்போ சொல்லும் போதே ஓரளவுக்கு புரிஞ்சிடும், டஃப்பாக இருந்தாலும் என்னடா நமக்கு புரியலேன்னு நினைக்காதீங்க, அதுக்காக சொல்கிறேன். புரியாமல் இருக்காது, அடியான் கிளாஸ் எடுத்து ஒரு நாள் புரியாத கிளாஸ் ஒன்றும் கிடையாது, விட மாட்டோம், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மந்திரத்தில் 11வது மந்திரத்தில் அன்றைக்கி சொன்னோம் சத்காரியவாதம்னு சொன்னோம். சத்காரியவாதம்னா என்னென்னா, ஒன்றிலேருந்து உலகம் தோன்றியது. ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு விதை இருக்கும், அது மறைஞ்சிருக்கும் இல்லையா, மறைஞ்சிருக்கிறது தான் தோன்றும். இப்போ அதுக்கு அவன் அசத்காரியவாதி என்ன சொல்கிறான், தோண்டி இருக்கிறது இருக்கிறதே ஏன் தோன்றணும் அப்படிதான் நேற்று கேட்டான். இருக்குன்னு சொல்கிறீங்க, இருக்கிறது ஏன் தோன்றணும் அப்படின்னு அவன் கேட்குறான். நாம் இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம், இந்த சத்காரியவாதி என்ன பதில் சொல்கிறான்னா, இருக்குப்பா, சூக்ஷ்மமாக இருக்குது, ஸ்தூலமாக இருக்குது, ரெண்டு கேட்டகரியில் இருக்கு. மண்ணுக்கு உள்ளே இருக்கிறது சூக்ஷ்மம், மண்ணுக்கு வெளியில் வர்றது தான் ஸ்தூலம். நீங்கள் வெளியில் வந்தால் தான் பார்க்குறீங்க, உள்ளே இருக்கிற மறைப்பொருளை நீங்கள் பார்க்குறதில்ல. அதனால் ஒன்று சூக்ஷ்மமாக இருக்கிறது மறைந்திருக்கிறது, மறைந்திருந்தது தோன்றியதுன்னு சொல்கிறோம், புரியுதா? இப்போ அசத்காரம் என்னது, ஒன்றுமே இல்லாததுலேருந்து தான் இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அது கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம், ஒன்றுமே இல்லாமல் நீ அவனே வந்திருக்க மாட்டான். சொல்கிறவனே அவங்க அப்பா அம்மா இல்லாமல் வந்திருப்பானே, அப்பா அம்மா இருக்கிறது மட்டும் இல்லை, அப்பா அம்மா சேரணும் வேறு, அதுக்கு தருணம்லாம் இருக்குது, 1008 கண்டிஷன் இருக்குது, குழந்த டக்குன்னு பிறந்துடுது. அதனால் அவனை நம்ம அசத்காரியவாதத்தை நம்ம விட்டுறோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது சத்காரியவாதம். சத்காரியவாதமும் ஒன்று இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த முடிவில் கிளைமேக்ஸில் மெய்ப்பொருள் வரும்போது கொள்கையாக மெய்ப்பொருளானால் அத்வைதம் என்ன பண்ணுது, மெய்ப்பொருள் போயிடுது. இது இப்போ தான் இந்த மந்திரம்லாம் பார்க்குறோம், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா, ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடியே இந்த திருமந்திரத்திலே சொல்லியிருக்கோம். சத்துவ இது கொள்கையா மெய்ப்பொருளானா, கொள்கை வந்து படிக்கட்டு தான், அது ஒரு வாகனம் தான், சாதனம் தான், சாத்தியம் இல்லை, மெய்ப்பொருள் தான் சாத்தியம் அப்படின்னு நீங்கள் 9th பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 10th வந்துடணும், இல்லை 9th நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னது அது, புரியுதா? அப்படி சொன்னால் அதை இங்கே சொல்கிறாங்க அத்வைதம், அதை சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த சத்காரியத்தை அச்சப் பண்ணிட்டோமா, இந்த பரிணாமவாதம்னு ஒன்று இருக்குது. பரிணாமவாதம்னா பால் இருந்தால் தான் தயிர் வரும், பாலிலேருந்து தயிர் வரும், டைரெக்டாக வருது பாலிலேருந்து. பாலை வந்து ஒரு புளியை போட்டால், புளியை கரைச்சி போட்டால் தயிர் வந்துடும், தயிர்லேருந்து வெண்ணையை கடைஞ்சிடலாம், அப்புறம் அதை உருக்கி நெய்யாக்கிடலாம், ஒன்றுலேருந்து ஒன்று பரிணாமம். அச்சா, அதையும் நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம். அந்த கிளைமேக்ஸில் வரும்போது, மெய்ப்பொருள் வரும்போது இல்லைன்னு சொல்லிடுறோம். இப்போது சத்காரியம் ஒன்றுலேருந்து வந்ததை ஒத்துக்கிறோம், 90% ஒத்துக்கிறோம். பரிணாமவாதத்தையும் ஒத்துக்கிறோம், 90% ஒத்துக்கிறோம். அப்புறம் பரிணாமவாதத்தையும் சத்காரியமும் ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணுறோம்.
இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்போனண்ட்டு தான், 80 பேரில். இது அந்த காலத்தில் நடந்திருக்கு. எல்லா ரிஷிகளும் உக்காந்து பேசி அத்வைதத்தை நம்பர் ஒன் ஸ்தானத்தை கொடுத்து சங்கரர் சர்வஜ்ஞ பீடத்துக்கு ஏற்றிருக்காங்க. சும்மா விட்ருவானா? வேர்ல்டு நம்பர் ஒன்னுனா ஒத்துக்குவானு, ஜெகத்குருனா ஒத்துக்குவாங்கண்ணா. அது அந்த காலத்தில் எந்த மாதிரி ரிஷிகள் இருந்திருப்பாங்க? இப்போ ரிஷிகளை நம்ம பார்க்க முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. சித்தர்களே சொல்ல மாட்டாங்க, குருமார்களும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தப்பு இல்லை. புரியாத இந்த உலகத்தில் சொன்னால் என்ன தப்புன்னு கேட்குறேன். குருன்னு சொன்னால் என்ன தப்பு? இது சில பேர் இதுமா விதண்டாவதம் வாய் தான் பேசும், ஹிருதயத்தில் அது அதெல்லாம் நடிப்பு. அது நம்ம அந்த ட்ராக்கு போகல, அது வேஸ்ட். அது பேச வேண்டாம். இந்த நேத்தே சொன்னேன், இந்த குரு, யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், மௌனிகள், ரிஷி, இவங்க எல்லாம் டைரெக்டாக பிரம்மத்தினுடைய படைப்பு, நேரடி படைப்பு. ஒன்று ஒன்றா போகலை. அப்படி படைச்சு அப்படியே தன்னுடைய அணுக்களை அப்படி படைச்சு அப்படி அனுப்புகிறார். அப்புறம் பாக்கி பேருக்கெல்லாம் இவங்க இந்த அஞ்சு அறிவுலேருந்து ஆறு அறிவுக்கு கொண்டு வந்து மனித நிலையிலேருந்து தேவநிலையெல்லாம் வந்து அறிவு ஏற 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 இந்த சுவாவம் சொன்னக்கூடிய சுவாவம் அக்கிருத்தம் சுவாவம் அக்கிருத்தம் சகஜம் ஃபஸ்ட்டு வார்த்தை சகஜம் சகஜம் அகிருதம் சகஜம் அகிருதம் சுவாவம் மூணாச்சு. சே சாத சாம் சித்தகி, சாம் சித்தகின்னு வார்த்தை இருந்துச்சு. சாம்பு சித்தர்னு திருமூலத்தில் சொன்னான். சித்தர் வந்து அவன் சித்தனாக இருப்பான், வெளியில் காமிச்சிக்க மாட்டான். இந்த ஜென்மாவில் பண்ணலை. இது நாலுமே இந்த ஜென்மாவில் பண்ணலை, அதான் முக்கியமான பாயிண்ட்டு. அந்த மந்திரம் என்னுடைய லைஃப்பில் அது 99% பொருந்துது. இந்த ஜென்மாவில் எந்த தபஸும் பண்ணலை. இப்போ பண்ணுற தபஸை அடுத்த ஜென்மாவுக்கு தான், அது வேறு விஷயம். பட் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? அப்போது இந்த நாலு சொரூபம் யாருக்கு? இந்த மாறாத பொருள், அழியாத பொருள், இந்த நாலும் உள்ளே வந்துருச்சுன்னா வந்தது வந்தது தான் சுபாவம். அது போகாது, அழியாது, மாறாது. அதை இதை டச் பண்ணால் தான் இது புரியும். அதே மாதிரி ஆத்மா சத்து சித்து ஆனந்தம், நல்லது அறிவு சொரூபம், ஆனந்த சொரூபம், அன்பு சொரூபம், அறிவு சொரூபம், ஆனந்த சொரூபம், அதுதான் சத்து, அதுதான் உயிர். இது மனுஷனுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. த அனிமல்ஸ் நீட்ஸ், அனிமல்ஸ் நீட் யுவர் ஹெல்ப்னு ஒரு வீடியோ இருக்கு. அதில் பார்த்தா எப்படி எப்படியோ உயிருக்கு போராடுற மிருகங்களை மனிதன் காப்பாற்றுறான். அவனுடைய தெய்வீக குணத்தை பார்த்து ரசிக்க மாதிரி இருக்கு. அது கழுத்தில் ஒரு வளையம் மாட்டிக்கிது, அதை எடுக்க முடியாமல் தவிக்குது, அந்த வளையத்தை எடுத்து விட்றான். அப்புறம் அது நன்றி நன்றி சொல்கிற மாதிரி வந்து வந்து அவன் கையை வையும் நக்குது, இப்படி இப்படி வந்து முட்டுது, இது பண்ணு கொஞ்சுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப கண் கலங்குது. இவனுக்குள்ள ஹிருதயம், அதுக்குள்ள ஹிருதயம், அது சிக்கலில் மாட்டி அதை அவன் இவன் விடுவிச்சு அதுக்கு அது நன்றி சொல்கிறது. ஒரு கங்காரு ஒரு சேத்துலேருந்து காப்பாற்றுறான், அந்த கங்காரு அவனை வந்து அப்படி ஒன்று கட்டி பிடிக்குது இருக்கு. அனிமல்ஸ் நீட் யுவர் ஹெல்ப்னு ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க. இப்போ என்ன அது மாதிரி ஆத்மாங்கிறது சத்து சித்த ஆனந்தம் இல்லையா? இப்போ சத்காரியவாதம் பேசிட்டோம், பரிணாமவாதம் பேசிட்டோம், அசத்காரியத்தை நம்ம நீக்கிடுறோம், அதுக்குள்ள நமக்கு இல்லை. இப்போ சத்காரியவாதமும் பரிணாமவாதமும் ரெண்டும் ஒன்றாவது பல இதில் வரும்போது அதையும் பண்ணிடுறோம். இப்போ ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் வந்தாலே சாங்கிய தரிசன், அவனும் சத்காரியத்தை சொல்கிறான். எல்லாம் வேதத்துலேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்காங்க, வார்த்தையை மாற்றி வச்சுக்குவாங்க. நம்ம மாயான்னா அவன் பிரதானங்கிற வார்த்தையை போட்டுக்குவான், பஞ்சபூதம்னா அவன் பிரகிருதிங்கிறான். வார்த்தைகளை மாற்றி போட்டுக்கிறது, அதை நேரடியாக சொன்னாங்க. வேதத்துலேருந்து எடுத்தோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடணும். நீ தெரிஞ்சு போகணும் தெரியாதுனாலும் அறிவு இல்லாமல் கண்டுபிடிச்சிடுவான். எல்லாமே உலகமே காப்பி தாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் இங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. வார்த்தைகளை போட்டால் மொழியை மாற்றினா மாறிடுமா? மாறாது. இங்கே எத்தனை சட்டை போட்டாலும், இங்கே எத்தனை சட்டை போட்டாலும் நீங்கள் தானே உங்கள் பிள்ளைங்க கண்டுபிடிக்காத. உங்கள் பிள்ளைங்க அப்பா நீங்கள் என்னென்னமோ வேஷமெலாம் போடுறீங்க, சட்டையை மாற்றி மாற்றி போடுறீங்க, கண்டுபிடிக்காதா? கண்டுபிடிக்கணும். நாயே மோப்ப சக்தியில் கண்டுபிடிக்குது, மனுஷன் கண்டுபிடிக்க மாட்டானா? அது மாதிரி
வார்த்தைகள் மாற்றி போடுறாங்க, அதனால் இது இருக்குது. அதுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கண்டுபிடிச்சது எல்லாமே எல்லாமே டிஸ்கவரி தான். எல்லாருமே காப்பி பண்ணி தான் வரோம். பிறந்ததுலேருந்து 1000 இடத்துல காப்பி பண்ணுறோம், நமக்கு தெரியாது. எது நீங்களாக செஞ்சீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி இந்த கேள்வி கேட்குறேன், இப்போ திடீர்னு எது நீங்களாக செஞ்சீங்க அப்படின்னு ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாம் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் நண்பர்கள், எழுத விட்டுக்காருங்க, பக்கத்து விட்டுக்காருங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அதை பார்த்து தான் பண்ணி. நீங்களாக ஒன்று பண்ணினீங்கன்னா நீங்கள் பெரிய ஞானி. புரியுதா? சரி, இப்போது சத்காரியவாதம் புரிஞ்சிச்சு. இப்போது இந்த அறிவு குறைந்த நிலையில் அசத்காரியவாதம், கடவுளே இல்லைங்கிறான்ல, இப்போ அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஞ்ஞானத்தில் இருக்கான்னு தெரியுதா? கடவுளே இல்லைங்கும்போது அவனுக்கு அறிவே இல்லைன்னு சொல்லது, புரியுதா? அப்புறம் வந்து அது அறிவு குறைந்த நிலை. மத்திய நிலையில் தான் சத்காரியம் வருது. அறிவு கொஞ்சம் மத்தியமாக இருக்கு, சத்காரியவாதம். நாம் என்ன சொல்கிறோம்? அஜாத்திவாதம்னு சொன்னோம். பிறக்கவே இல்லைப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுலேருந்து பிறந்தது, ஒன்றுலேருந்து பிறக்கலை, அப்புறம் ஏன் இருக்கிறது பிறக்கணும்னு கேட்டேன். இல்லாதது பிறக்காதுன்னு சொல்லி மறுத்தாங்க. இல்லாதது பிறக்காது, ஒன்றுமே இல்லை. மறைஞ்சிருக்கிறது தோன்றலாம், இல்லாத அங்கே ஒன்றுமே இல்லாத எப்படி இன்னும் தோன்றுறோம்? அப்படி இல்லாதப்ப நாம் என்ன சொன்னோம்? அதுதான் முன்னாடியே சொல்கிறோம், பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதாச்சா, இது ஒரு பாயிண்ட். இப்போது இருக்கிறது தான் பிறக்க முடியும். எல்லா பொருட்களும் இருவகையாக இருக்கிறது, காரணம் காரியம். சத்காரியத்தில் முக்கியமாக அவன் சொல்லக்கூடிய விஷயம் காரணம் காரியம். ஒரு காரியம் இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, உங்களுக்கு காரணம் அப்பா அம்மா, அவங்களுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா. இப்போ காரணம், ஒரு காரியம் இருக்க ஒத்துக்கிறோம், காரணம் இருக்க ஒத்துக்கிறோம், ஆனால் இது ரெண்டும் பொய்யுங்கிறோம். ஏன்னா எது அழியுதோ அது பொய்யுங்கிறோம், எது மித்தியாவோ அது பொய். இப்போ உங்கள் தாத்தா பாட்டி எங்க? அவங்க தாத்தா பாட்டி எங்க? காரணம் இப்போ மரம் இருக்கிறத ஒத்துக்கிறோம், ஒருத்தன் விதையே இல்லைன்னு சொன்னால் அவனை நீக்கிட்டோம், ஒருத்தன் விதையிலேருந்து வருதுன்னு சொன்னால் ஒத்துக்கிறோம், ஆனால் இதுவும் மித்தியான்னு சொல்கிறோம். எப்போ மித்தியானா? விதை எங்கேருந்து வந்துச்சு? விதைக்கு ஆதாரம் என்ன? இப்போ பஞ்சபூதங்களும் இருக்குது, பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் ஆகா, இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது ஒன்று இருக்குல்ல, என்னது அது? உலகத்துக்கு ஆதாரமும் ஒன்று இருக்குது, என்னது அது? உலகத்துக்கே ஆதாரமும் ஒன்று இருக்குது. நம்ம டெய்லி பேசுகிறது தான் பிரம்மம், அதுதான் அது பிரம்மம் ரைட்டு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது உலகத்துக்கே ஆதாரமாக இருக்குது, அது சூக்ஷ்மமாக இருக்குது, நிற்கணும். ஆகாயம், ஆகாயம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆகாயம் தானே. ஆகாயம்னா மேலே பார்க்கக்கூடாது, ஸ்பேஸு. ஆகாயங்கிறது ஸ்கை, வெட்ட வெளி. உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு கேப் இருக்குது. இப்போ கேப்பே இல்லை, எனக்கு ரெண்டுக்கு ரெண்டு மட்டும் ரூம் கட்டி விட்ருக்காங்க, நான் மட்டும்தான் வந்து உட்கார உட்கார கூட முடியும், நிற்க தான் முடியும். ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் உட்காருவீங்க. இந்த ஸ்பேஸு தான் வெட்ட வெளி, வெட்ட வெளி தான் ஆகாயம்னு சொல்லுது. மேலே இப்போ ஆகாயம்னு எல்லா இடத்துலையும் இருக்குது ஆகாயம். பிரம்மத்தினுடைய எல்லா குணங்களும் அது வரும், அதுக்கு வரும். அது புரியறதுக்காக சொல்கிறோம், அது புரியறதுக்காக சொல்கிறோம், புரியறதுக்காக சொல்கிறோம். அது அதையும் ஜடம் நீக்கிடுவோம் அப்புறமா. அதையும் இதெல்லாம் முதல்ல துவைத்தம் சொல்லி தான் அத்வைதம் புரிய வைக்க முடியும். அதனால தான் நிறைய பேர் இந்த 3000 வேர்டு கற்றுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் 1000 ஓடி போயிடுவான். ஏன் அவர் ஃபாஸ்ட் ஃபுட்டு வேலையெல்லாம் இங்கே நடக்காது. 3000 வேர்டு நீ கற்றுக்கிறதுக்கு எனக்கு சொன்ன மாதிரி 5 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகலாம். நம்ம ஆர்வம் தான் இருக்குது, ஒரே வருஷத்துலையும் கற்றுக்கலாம், ஒரே வருஷத்துலேயும் கற்றுக்கலாம். டிக்ஷனரி படிக்கணும், இங்கே குரு சொல்லி கொடுக்குறாங்களே வேர்டு, அந்த வேர்டு நம்ம தமிழ் சொல்லிடுறோம். அந்த வேர்டு ஞாபகத்துக்கு வரோம்னா டிக்ஷனரி ஹிந்தியில் தான் இருக்கும், சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கும். அதுக்கு அமரகோஷம்னு பேர், அமரகோஷம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கும். நம்மள்ட்ட இல்லை, அது கூட ஒன்று வாங்கணும். இப்போ ரெண்டு வாங்கியிருக்கோம், ரெண்டுமே எனக்கு திருப்தியாக இல்லை. ரெண்டு டிக்ஷனரி வாங்கியிருக்கோம், ரெண்டுமே எனக்கு எதிர்பார்க்குற வார்த்தை, நிறைய வார்த்தை எதிர்பார்க்குறேன்,
அது ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னாச்சு, காரியம்ங்கிறது காரண காரியம்னு வந்தாலே மித்தியா, முதல்ல புரிஞ்சுங்க. காரணமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் நிலைமை என்ன பாருங்கள். இவன் காரணமும் சொல்லிட்டான், காரணமும் இருக்குப்பா, அதுக்கு ஒரு ஆதார பொருள் ஒன்று இருக்குல்ல. இப்போ அதை எப்படி புரிய வைக்கணும்னா, உங்களுக்கு செல் இருக்குது, சிம் கார்டு இருக்குது, ரெண்டுக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்குல்ல, நெட்வொர்க்கு. நெட்வொர்க்கு இல்லை, ஒரு ரெண்டு மணி நேரம் தடைபடுது. உங்கள் செல்லும் உங்கள் சிம் கார்டு என்ன பிரயோஜனம், சுற்றிக்கிட்டே இருக்குது, கடுப்பாக தான் இல்லையா. நேற்று நம்ம நேற்று ஆடியோ லேட் ஆச்சு, காரணம் என்ன, நெட்டு சரியாக ஒர்க் பண்ணலை. காலையில் 7 மணிக்கு வேலி பூஜை பிடிச்ச பிற்பாடு ஓப்பன் பண்ணால் போகுது, அதில் தான் போச்சு, 7:30 மேலே தான் போச்சு. நைட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, புரியுதா? என்ன காரணம், ஒன்றும் அதான் ஆதாரம், அது பார்க்க முடியுதா? மாடர்ன் லைஃப் இப்படி தான் சொல்லணும். அத்வைதம், யாரோ ஒருத்தர் அத்வைத கடவுள் ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், ஐயப்பன் தான் சொன்னான், உதாரணங்களாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறார் அப்படின்னு. சரி, இது புரிஞ்சிச்சா? காரணம் காரியம் ரெண்டுமே மித்தியா. முதல்ல காரியம் மித்தியானோம், காரியம்னா பொதுவாக காரியம்னு சொன்னால் அது ஜகத்து, தோன்றியதுன்னு அர்த்தம், தோன்றியதெல்லாம் காரியம், காரியமெல்லாம் மித்தியா, காரணம் வந்தாலும் அதுவும் மித்தியா. இந்த காரியம் காரணத்துக்கு ஆதாரமாக ஒன்று மறைஞ்சிருக்கும், அதுதான் சத்தியம். ஜகத்காரணம், ஜகத்காரணம் பிரம்மம், பிரம்மம் பிரம்மம் என்ன லட்சணம் கேட்டால் ஜெகத்காரணம் சொல்லணும். இப்போ நம்ம அது இங்கே விசாரம் இல்லை, அது சொல்கிறேன். இப்போ விசாரம் பண்ணுறது என்னென்னா, இந்த மித்தியா அவர்கிட்டேருந்து வந்துச்சா, அதுதான் இங்கே எல்லோரும் அதை ஒத்துக்கிறாங்க. ஜெகத்காரணம் மித்தி, ஜெகத்காரணம் பிரம்மங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாயை அவர்கிட்டேருந்து வந்துச்சா, அவருக்கு வெளியிலேருந்து வந்துச்சா, அதான் ஒன்றுலேருந்து வந்துச்சா, இல்லை கட்டாகி டைரெக்டாக வந்துச்சா, அவரே காரணம் இல்லை, டைரெக்டாக வந்தது தான் அசத்காரியம். அவர்கிட்டேருந்து வந்ததுங்கிறது சத்காரியம், நம்ம அசத்காரியமும் இல்லை சத்காரியமும் இல்லை, அவருடைய ப்ரெசன்ஸில் வந்தது. இதுதான் சூக்ஷ்மம், நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம், இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு கிளாஸில் பசங்கள்லாம் பேசிகிட்ருக்காங்க, கலகலகலன்னு பேசிகிட்ருக்காங்க, குரு வராங்க, வந்தோடனே ஒரு நிமிஷம் நிசப்தம் ஆகுதில்ல, எதுக்கு அந்த நிசப்தம்? குரு வந்து பேசாமல் இருக்கீங்களா, பேசாமல் இருன்னு சொன்னாங்களா? இல்லை, நீங்கள் பேசாமல் இருக்கீங்கல்ல, அப்போ அவங்க ப்ரெசன்ஸ் இருந்தால் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, இருக்கலையா? இதுதான் இங்கே விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். இப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, சன்னதியில் ப்ரெசன்ஸ் இருந்தால், அவருடைய அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா, வர ஜீவராசி முகமெல்லாம் ஹிருதயமெல்லாம் மலருது. என்ன பண்ணுறாரு, பேசாமல் இருக்காரு, சத்தில் நிற்கிறார், தியானத்தில் இருக்கார். இந்த ப்ரெசன்ஸ் அவருடைய முன்னிலையில், தலைவர் முன்னிலையில் திருமணம் நடக்கிறதுனா, திருமணம் தலைவர்கிட்டேருந்து வந்துச்சு, அவருடைய முன்னிலையில் அவருடைய ப்ரெசன்ஸில் நடக்குதுன்னு சொன்னால், இவங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நடத்துகிறாங்க இல்லையா, அதுதான் இப்போது கடவுள்கிட்டேருந்து வரலை, நேரடியாக வரலை. சத்து சங்கல்பம் செய்யுது, சங்கல்பம் முதல் சங்கல்பமே பண்ணிடுச்சே, உபநிஷத ஆதாரம் இருக்கே சத்து. இப்போ நீங்கள் இந்த குழப்பம் தான் எல்லாருக்கும் இருக்கு, கடவுள்கிட்டேருந்து வரலன்னா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, எங்கேருந்துமே வரலங்கிறோம் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவர்கிட்டேருந்து டைரெக்டாக வரலன்னு சொன்னால் என்ன காரணம்னா, முன்னிலையில் அவர் வந்து ஒன்றுமே செய்யலையே. ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தா, ஆத்மா எதையும் செய்யாது, எதையும் அனுபவிக்காது. செய்கிறது யாருன்னா, நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறது அகங்காரம். இந்த அகங்காரம் செயல்படுறதுக்கு காரணம் சித்து, சித்துன்னா சிம் கார்டு, அகங்காரம்னா செல் பாடி, நம்ம பாடி, நம்மளுடைய உயிர் சித்துன்னு வச்சுங்க. நமக்கு சத்து இருந்தால் தான் சித்து வேலை செய்யும். சத்துங்கிறது அந்த பெரிய வட்டம், சுத்த வெளி, சுத்த சிவவெளி, புரியுதா? நெட்வொர்க்கு, சிம் கார்டு, பாடி, பாடி தானே சொன்னதே,
செல்ஃபோன் 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 அது புரியுதா? இப்போ நெட்ஒர்க் இருக்கு, நெட்ஒர்க் ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் சித்து வேலை செய்யும். இப்போ நெட்ஒர்க் என்ன வேலை சொல்லுங்கள் பார்க்கலாம். நெட்ஒர்க் என்ன வேலை? நெட்ஒர்க் அதுக்கு நெட்ஒர்க் ஆக்டிவேட் சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுது. நேரடியாக பண்ணல, மறைமுகமாக பண்ண வேலையை தான் பிரம்மம் பண்ணிகிட்ருக்கு. இந்த தத்துவம் புரிஞ்சிச்சுன்னா கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா விஷயம்? நேரடி தொடர்பு இல்லை, பார்க்க முடியல, ஆனால் வேலை செய்யுது. இந்த சிம் கார்டு அவர்கிட்டேருந்து வரலை. புரியுதா விஷயம்? ஆனால் சிம் கார்டுக்கும் அதுக்கு லிங்க் இருக்கு. நமக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சொல்லணும்னா எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக சித்துக்கும் சத்துக்கும் ஒரு வெள்ளி கம்பி இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. நெட்ஒர்க்கு கனெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அது ஆச்சரியம் இல்லையா? அந்த சயின்ஸை நான் சொல்கிறேன் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு, பூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், அறகுறையாக சொல்லக்கூடாது. அது நம்ம வேலை இல்லை, அவசியமும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது புரியுதா? இப்போது கடவுள்கிட்டேருந்து வரலை, கடவுள் பிறக்கவில்லை, கடவுள் இறக்கவும் இல்லை, கடவுள் அழியாதவர், எங்கும் இருப்பவர். இப்போ தோன்றுவதெல்லாம் மித்தியான்னு சொல்கிறோம். கயிறு மட்டும்தான் இருக்குது, பாம்பு இருக்குது, பாம்பு இருக்குங்கிறது உன்னுடைய அறிவீனம் அஜ்ஞானம். பாம்பு தோன்றவே இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நேற்று சொன்ன நிழல்னு சொன்னோம், நிழலை நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்கள் பின்னாடி நிழல் இருக்கும். இந்த சைடு ஒழிச்சு வந்தால் ரைட்டில் இருக்கும், இந்த சைடு வந்தால் லெஃப்டில் இருக்கும். இருக்கா நாலு லைட்டு போட்டுரும். இப்போ ஃப்ளட்லைட்டு மேட்ச்சு நடக்குதுல்ல, டென்னிஸ் நடக்கும், கபடிலாம் நடக்கும், எங்கள் ஊரில் நடக்கும். ஃப்ளட்லைட் மேட்ச்சில் வந்து கிரிக்கெட் எடுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஈஸியாக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய தேசிய நம்ம தேசிய கேம் என்ன தெரியுமா? பரவாயில்ல, இந்த அளவுக்காக பரவாயில்ல. நம்ம நாட்டுடைய நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கி. ஆனால் நம்ம எதை நம்ம விரும்புகிறோம், ஏன் அதில் தான் எல்லாம் விளம்பரம் ஆடுவான், அந்த பாட்டிலில் ஒன்று கொண்டாந்து வைப்பான், அதுக்கு சிகப்பு கலராக இருக்கும். ஒரு பிளேயர் எடுத்து தள்ளி வச்சுட்டாங்க, ஆனால் மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சுன்னு ஒரே இது. ஒரு பிளேயரை டிவியில் போட்டு போட்டு காமிச்சான், அந்த மீட்டிங்கில் ஒரு பாட்டில் வைக்கிறாங்க குளிர் பானம், அந்த பானத்தை எடுத்து கீழே வச்சிடறான், அடியில் தண்ணி பாட்டில் எடுத்து மேலே வைக்கிறான். யார் அந்த பிளேயரு? முக்கியமான பிளேயரு. ஆ, ஏதோ ஒன்று ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. புரியுதா விஷயம்? அது வர எதுக்கு சொன்னோன்னா, ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும், ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். இப்போ நமக்கு என்ன சந்தேகம்? இப்போ ஃப்ளட் லைட்டில் தான் நிழல் வராது, ஃப்ளட் லைட்டில் நிழல் வராது. எங்கே போச்சு நிழல்? அதான் பொய்யுங்கிறோம். நீ தான் பார்க்குறேன்னு எங்கே எடுத்துக்காட்டு? சரி, நான் டார்ச் அடிக்கிறேன், எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நிழலை நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம், உங்கள் மேலே டார்ச்சர் தலையிலேருந்து அடித்தா எங்கேயுமே இருக்காது நிழல். ஆனால் இருக்குது, ஆனால் இல்லை, பேர் வேறு இருக்குது. புரியுதா? இதுக்கு மேலே என்ன எளிமை? இதெல்லாம் இப்படி தாங்க புரிஞ்சுக்கணும். இப்படி யாரும் சிந்திக்கிறது இல்லை, வேதாந்தம் புரியவே இல்லை அப்படின்னு. மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு இன்னும் புரியல, நீங்கள் சொல்லவே முடியாது. காமெடியாக இருக்கே, நம்ம சொன்னால் ஒரு இதுவாகிடும். வேண்டாம், அது நான் சொல்ல விரும்பலை. சம மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அத்வைதம் புரியல. அங்கேருந்து வரலங்கிறான், அங்கேருந்தான் இருக்குங்கிறான், ஒன்று தாங்கிறான் இருக்குங்கிறான், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது இல்லைங்கிறான். ஏமா, ஏடா மனப்பார்வையில் இருக்குப்பா, அறிவு பார்வையில் இல்லைன்னு சொல்கிறேன்ப்பா. மனப்பார்வை அனுபவம்ப்பா, அனுபவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு அனுபவம், ஒரு நிகழ்ச்சி தான் நடக்குது, ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு அனுபவம் நடக்குது. கொய்யாப்பழம் ஒருத்தவனுக்கு பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ஆ, கொய்யாப்பழம் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒருத்தவனுக்கு ஏன் அனுபவம் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வெள்ளை என்ன வெள்ளை அந்த வாழைப்பழம் எத்தனை வெரைட்டி இருக்குது, இந்த பழம் தான் நான் சாப்பிடுவேங்கிறான். புரியுதா இல்லையா? சொல்லணும்னா இல்லை, இந்த பழம் தான் சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு இட்லியே பிடிக்காது, அதில் வேறு சாப்பிட்றதே இட்லி தோசை தான், அதில் வேறு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்காதுங்கிறது.
சரி, இப்போ கடவுளுடைய பிரசன்ஸில் எல்லாம் நடக்குது, அதான் பாயிண்ட். அவர் சங்கல்பம் பண்ணுறாரு, சங்கல்பம் கர்மா கிடையாது. சங்கல்பத்துக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம்னா, சங்கல்பங்கிறது ஞானம். நான் மைண்டில் ஒரு செகண்ட் அப்படி யோசிக்கிறேன், இது நடந்தால் நல்லாயிருக்குன்னு நடக்குது, புரியுதா? அது ஞானம். நானே செய்கிறேன்னு வச்சுங்க, அது கர்மா கிரியா, அது புரியுதா? ஓரளவுக்கு நெருங்கிட்டோம். சரி, இப்போது இருக்கிறது தான் பிறக்க முடியும். எல்லா பொருட்களும் இரு வகையாக இருக்கிறது, காரணம் காரியம், இது புரியுதா? விதை மரம். அவஸ்தாபேதம், அவஸ்தாபேதம்னா சூக்ஷ்மமாக இருக்குது, ஸ்தூலமாக மாறியிருக்கு. மறைஞ்சா இருந்த பொருள், விதையாக இருந்த நிலை, அவஸ்தா மாறிடுச்சு, நிலைமை மாறிடுச்சு, மரமாக மாறி செடியாக மாறிடுச்சு. பரிணாமவாதங்கிறது அதே தான், விதையாக இருக்கிறது இப்போ செடியாக மாறிச்சு, அப்புறமா அப்படியே சொல்லிக்கலாம், ரெண்டும் ஒத்து போகுது. அதனால தான் ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிட்டோம். இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் நமக்கு எதிர்ப்பு, அதையும் இப்போ சரி பண்ணிவிடுவோம். சரி, மாயா காரணம் எதுக்கு இந்த ஜகத்துக்கு? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஜகத்து மாயாகிட்டேருந்து வந்திருக்கு சொன்னோமா, பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் சொன்னமா, அது விட்டுடுங்க. மாயா தான் தன்னை மூணாக பிரிச்சுதா, சத்வகுணம் திரிகுணாத்மிகா மாயா, பிரம்மாசிரித்தா மாயா. மாயா தனியாக நிற்க முடியாது. யாரெல்லாம் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் மாய. ஒன்று சுயம்பாக இருக்கல, அது ஒன்றே ஒன்று தான். யாரெல்லாம் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மித்தியா, அது புரியுதா? தனியாக செயல்பட முடியாது, சேர்ந்தால் செயல்படும். ஜீரோ தனியாக செயல்பட முடியாது, ஒன்னோட சேர்ந்தால் செயல்படும், இது புரியுதா? சரி, இப்போ ஜகத் இருக்கு, ஜகத் காரணம் பிரம்மம்னு சொல்லியாச்சு. அதுக்கு நடுவில் ஒன்று இருக்கா இல்லையா, ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கு, அது என்னது? மாயை. மாயை யார்? அம்பாள், மனம், இல்லை, சித்தம், புத்தி, அகங்காரம், எல்லாம் அது தான். அது அதுலேருந்து தான் வந்திருக்கு. இதுலேருந்து மனசுலேருந்து தான், இப்போ நீங்கள் வச்சுருக்கிற எல்லா பொருளும் உங்கள் மனசுலேருந்து தான் வந்துச்சு. உங்களால் முடிஞ்சால் நீங்களே தயாரிச்சிருப்பீங்க. இப்போ கண்ணாடி, நீங்கள் உங்கள் மனசு தான் கண்ணாடி, தெரியுமா? அது இந்த ஸ்டைலில் இருக்கிறது நீங்கள் தான் காரணம், அது தெரியுமா? இப்படி தான் இருக்கணும் உங்கள் மைண்டு தோணுது, உங்கள் மனசு தான் கண்ணாடி. உங்களால் செய்ய முடியலன்னு கடையில் நீங்கள் ரெடிமேடாக வாங்கிட்டு வரீங்க. அது மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற எல்லா பொருளும் மனம்தான். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இதுவும் மனம்தான். தங்கம் வச்சுருந்தாலும் மனம்தான். மனம் மித்தியா, மகெல்லாம் மித்தியா. மனசுலேருந்து தானே படித்தோம், மனம் மித்தியா, இதெல்லாம் மித்தியா. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் மித்தியா. சித்து தான் சத்தினுடைய சரிபாதி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வீரிய பிராணன் வந்து வீரியத்தை இயக்கி, வீரியத்துக்குள்ள மனம் இருந்து மனத்துக்குள்ளே சித்து இருக்குது, புரியுதா? அப்படி தானே வந்துச்சு. இல்லைன்னா அது எந்த பக்கம் முளைச்சிருக்கும், இது இந்த மலை தனித்தனியாக இருந்துச்சுன்னா ரெண்டு பொருளும் ஒன்றா சேர்ந்து தான் முளைக்கும்னு இருக்கேன், வளரும்னு இருக்கேன், உருவாகும்னு. கருணை எப்போ உருவாகுது? சேர்ந்தால் தானே உருவாகுது. ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தால் தானே உருவாகுது. ஒன்று ப்ளஸ்ங்கிறோம், ஒன்று மைனஸ் சொல்லி தான் ஆகணும், சொல்லி தானே ஆகணும். உண்டா இல்லையா? பிரித்து வச்சாலும் சேர்க்கணும், சேரணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? எல்லாமே அதிசயமாக இருக்கா இல்லையாங்க? யாருங்க சொல்லி கொடுக்குறா? தானாகவே அந்தந்த வயசில் அதை இது நடக்குதா இல்லையா? பையன் படிக்கிறானோ இல்லையோ, வேலைக்கு போகிறானோ இல்லையோ, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரானோ இல்லையோ, கேம்பஸில் பாஸ் பண்ணனோ இல்லையோ, எதில் பாஸ் பண்ணியிருக்கான்? டிவியை பார்த்து தன்னுடைய எதிர்காலத்தை அவர் நிர்மாணிச்சிடறாரா இல்லையா? இங்கே தான் நீங்கள் பேரனுக்கு பேம்பர் வாங்குகிற வேலையெல்லாம் இங்கே தான். நார்வேயில் 18 வயசுக்கு மேலே யாரும் வீட்டில் இருக்க முடியாது, தெரியுமா? இருக்கக்கூடாது சட்டம். ஆ, உங்கள் வீட்டில் இருந்தால் கிளம்பிடு. இங்கே நீ ஏமாற்றிட்டு இருக்க, 45 வயசு வரைக்கும் இன்னும் அப்பா அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருக்க. நம்ம விட மாட்டுறோமே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். எனக்கு என் கண், என் மூக்கு, என் வயிறே வாயின்னு சொல்கிறோம். அங்கே சட்டங்க நார்வேயில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நார்வேன்னு ஒரு இது இருக்குது, தெரியுமா? தெரியும். ஆமாம்,
ஆமாம் ஆமாம். அந்த கண்டியில் 18 இயர்ஸுக்கு மேலே நீ அப்பா அம்மா கூட இருக்கணும், அது பண்ணி உன் வழியை பார்த்துக்கோ கிளம்பு. சட்டம் சில கண்டியில் 3 வருஷம் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும், மலேசியான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் மலேசியான்னு நினைக்கிறேன். 3 வருஷம் கம்பல்சரியாக என்ன பண்ணணும் மிலிட்ரி. இதெல்லாம் நல்ல விஷயம், உடம்பு ஹெல்த்தாக இருக்கும், நல்லா புரியும். இங்கே சும்மா விட்டதுனால தானே அது ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு. தியேட்டரில் போய் குப்பரை உழுந்து குட்டிக்காரன் போடுது, பால் ஊற்றுது, மோர் ஊற்றுது, அவனுக்கு பால் ஊற்றிட்டான் அடுத்த நாள். என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்ல முடியல, நடக்குதாங்க இல்லையாங்க. இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய பிஎம் ஆனால் இதெல்லாம் ஒரு முடிவு எடுங்க. இதான் மித்தியாங்கிறது. இப்போ 18 வயசு என்ன தைரியத்தில் கவர்மெண்ட்டே அந்த சட்டத்தை போடுது, நம்மளும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேரனோட பேரன் பிறக்கணுங்குது. என்ன வேலை வெட்டி இல்லை, இது சாப்பிட்டுவிட்டு காலை நீட்டி போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு வெத்தலையை இது பண்ணிக்கிட்டு வாயில் அடக்கிக்கிட்டு புகையில வேற போட்டுக்கிட்டு என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு நியாயம் சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்து சொல்லிக்கிட்டு பண்ணுதுங்களா இல்லையா? நீங்களாம் நல்லவங்க, அறிவு உள்ளவங்க. அதனால் இப்போது இந்த மாயின் நடுவில் ஒன்று இருக்குல்ல, இங்கே இறைவனுடைய திருவிளையாடல் என்னென்னா, இந்த மனம்ங்கிறது அங்கேருந்து தான் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? சுவாமிகிட்டே தானே வந்துச்சு. உயிர் இருந்தால் தானே மனம் வரும், உயிர் வந்தால் மனம் வந்துடுங்க. மனத்தோடு தான் உயிர் உள்ளே வருது, மனம்தான் உள்ளே வருது, அழைச்சல் வர்றது தான் சித்து. அறிவு பொருள்லாம் அழைச்சிட்டு வர்றதில்ல, அவங்கள அழைச்சிட்டு வர்றது தான் சித்தை தவிர, எதை அழைச்சிட்டு வருதுன்னா இந்த சூக்ஷ்ம உடம்பை தான் அழைச்சிட்டு வருது. இப்போ ஞானம் என்ன வந்து, இந்த சூக்ஷ்ம உடம்பை தான் இல்லாமல் பண்ண போகுது, சித்தஸ்வரூபமாக மாற்ற போய் சித்தஸ்வரூபமான யதார்த்தமாக பரம்பொருளோட சேர்ந்துடும். நேற்று சொன்ன பிராணனே ஏன் கவனினா, பிராணன்தான் அம்பாள். பிராணனை நல்லா நினச்சி பிராணன் ஆகிட்டிங்கன்னா பிராணன் அந்த உயிரோடு சேர்ந்துடும். இந்த இப்போ அதான விஷம், அதான விஷயம், பிராணன் மேலே ஏறணும். உயிர் காத்து வந்து உயிருக்கு போய் சென்றடைஞ்சால் அந்த அந்த பிரகாசம் அந்த சுடரானது நல்லா பிரகாசிக்கும். இப்போ பிராணாயாமம் பண்ணுறதுனால என்னென்னா, மூலாதாரத்துலேருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள அந்த ரூட்டை வந்து கிளியர் பண்ணுது. அனுபவத்தையே சொல்கிறேன், நல்லா அனுபவித்து சொல்கிறேன், கிளியர் பண்ணுது. தூக்கத்தெல்லாம் எடுத்துரும், அந்த முகம் பிரகாசமாயிடும். பிராணாயாமெல்லாம் காலையில் 10 மத்தியானம் 10 சாயந்தரம் 10லாம் பண்ணினீங்க வச்சுங்களேன், தூக்கம் நீங்கள் அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. டீயே குடிக்கணும் அவசியம் இல்லை, வெயில் காலத்துலலாம் அவ்வளோ பண்ண வேண்டாம், மத்தியானத்தில் பண்ணாதீங்க. காலையில் 11 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது, மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் பண்ணணும். 3 மணிக்குள்ளே 11 to 3 பண்ணக்கூடாது, புரியுதா? ஓவர் ஹீட் ஆகும், வேறு ஒன்றும் ஆகும், பயப்பட வேண்டாம், ஓவர் ஹீட் ஆகும். மெலோடியாக பண்ணணும், போட்டு தம் கட்டிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. உள்ளே இழுக்கிறது, எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குமோ நிப்பாட்டுறது, அப்புறம் மெதுவாக வெளியில் விடுறது, அப்புறம் மறுபடியும் வலது பக்கத்துலேருந்து இழுக்கிறது, நிறுத்துறது, அது மெலோடியாக நடக்கணும். தீவிரமாக நடக்கக்கூடாது, தீவிர கதியே இருக்கக்கூடாது. யோகத்தில் தீவிர கதியே கிடையாது, இதெல்லாம் அந்த வெளியிலே விட்டுருங்க. அந்த வேகமாக போகிறது எதுக்கு? இந்த சொன்னதே திரும்ப 10 வாட்டி சொல்கிறோம், மனசில் ஆழமாக பதிஞ்சிடும், நல்லா கேட்கும். நல்லா அப்படி இல்லைன்னா இங்கே கேட்டதெல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்ட்டு அங்கே போய் அப்படியே வந்து காற்றுல விட்ருவீங்க. ஆனால் அது உள்ளே போயிடும், அந்த உயிர் வாங்கிடும், உயிர் வந்து அதை கிரகிச்சிக்கும். குழந்தை வயிற்றில் இருந்தாலும் கிரகிச்சிக்குது இல்லை, வயிற்றில் இல்லை கர்ப்பத்தில் இருந்த குழந்தைய கிரகிக்குதா இல்லையா? அதனால் இப்போ பிரம்மாசிரியா மாயான்னு சொன்னோமா, மாயா பிரம்மத்தை ஆசிரிச்சு தான் இருக்குது, பிரம்மத்துக்குள்ளே தான் வந்துச்சு சொன்னால் புரியறதுக்காக சொல்கிறோம். ஆனால் வந்தது ஜீரோன்னு சொல்கிறோம், அதான் பாயிண்ட்டு. இல்லை நிழல்னு சொல்கிறோம், நிழல் இருக்குது ஆனால் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் நிழலை வச்சு எதாவது யூஸ் பண்ண முடியுமா? நிழல வச்சு ஒரு 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 50 லட்சரூபா பேங்க்கில் வச்சுட்டு இமிட்டேஷன் தானே, வச்சுட்டு வாங்கிக்கலாமா, லோன் போடலாமா நிழலை வச்சு? உங்கள் நிழல் தானே, அது மதிப்பே இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம், நிழல் என்ன நிழல் கொண்டு வந்திருக்கியா, இந்த தராசில் வையும்பா அளந்து பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருக்குது நிழல்னு. வெயிட் இருக்கா? வெயிட்டு கிடையாது, உருவம் கிடையாது. நீங்கள் ஒரு கோணலில் நின்னால் அது ஒரு கோணலில் நிற்கும், புரியுதில்ல? ஆனால் இருக்கா இல்லையா? இருக்குது, இதுதான் பாயிண்ட்டு. இது தான் இது நிழல்
நிஜம் இதை ஞாபகம் வச்சுங்க, செல்லு ஞாபகம் வச்சுங்க, அது ரொம்ப க்ளீனாக எடுத்து காட்டு. சரி, இப்போ மாயா வந்து பரதந்திரம், சுதந்திரம் கிடையாது. மாயா எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாலும் சுதந்திரம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களா இல்லையா? சுதந்திரமாக தான் இருக்காங்க, ஆனால் சுதந்திரமே இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? ஒருத்தன் பீச்சில் உட்காந்துரு, ஏதோ கவலையில் உட்காந்துருப்பான். ஒருத்தன் ஒரு ரிப்போர்ட்டர் போய் பெண்கள் இந்த சுதந்திரத்தை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பான். ஏன் முதல்ல நாங்கள் சுதந்திரம் வாரியா தாங்க முடியாமல் தான் பீச்சுக்கு வந்துட்டு இங்கே வண்டியே அவனுக்கு சொல்லுவான். ஒரு படத்தில் சொல்லுவான். அது மாதிரி மாயா சுதந்திரம் இல்லை, பரதந்திரம். ஏன்னா தனியாக வேலை செய்ய முடியாது, அதனால் அதை டிபெண்ட் பண்ணுது. அந்த தத்துவத்தில் தான் ஆணை பெண்ணை படைத்தான் கடவுள். மேலே என்ன நடக்குதோ அது அங்கே கீழே நடக்குது, எல்லாம் இறைவன் செயல். நீங்கள் வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, சத்தியமேவே ஜெயத்தே. அவன் ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்கறது இல்லை, நாம் அப்படி கற்பனை பண்ணிக்கிறோம். நம்மளை குறைச்சி மதிப்பிடுறாங்க, நம்மளை கூட்டி மதிப்பிடுறாங்க, நம்ம பெரிய ஆள், இதெல்லாம் அஞ்ஞானம், அறிவில்லை, அறியாமை. வேதாந்த தான் சொல்லிச்சேன், ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது போட அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தமிழும் கிடையாது சம்ஸ்கிருதம் கிடையாது போட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? தமிழும் சம்ஸ்கிருதமும் இருக்கும், எப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டு கண்ணு சொல்லு, எப்போ என்ன பண்ணுவீங்க? புரியுதுல்ல, இந்த போர்க்கொடி போட்டு போட எல்லாம் இவனுங்க உருவாக்குறப்ப நம்ம ஆளுங்க நம்மளே உருவாக்கிறது. அதனால் மாயா பரதந்திரம், புரியுதா? பிரம்மத்திற்கும் மாயாவிற்கும் என்ன உறவு? ஷேடோ. அதை வச்சு தான் எல்லா காரியம் பண்ணணும், நேராக பண்ண முடியாது. அது அதோடைய தத்துவத்தில் இருக்குது, புரியுதா? பரிணாமவாதை நாம் ஏற்கிறோம், சத்காரியத்தை ஏற்கிறோம், ஏன்னா ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. பிரம்மத்திற்கும் மாயக்கும் என்ன தொடர்பு எனில், அதுதான் விவர்த்தவாது. பிரம்மம் இருந்தால் தான் மாயை செயல்படும், நெட்ஒர்க் இருந்தால் தான் சிம் கார்டு. அது பேர் விவர்த்தவாதம்னு பேர். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க, விவர்த்தவாதம், விவர்த்தவாதம். விவர்த்தவாதம்னா என்னன்னா, இதுதான் பிரம்மத்து கிடையாது நேராக வரலன்னு சொல்கிறோம்ல, அது எப்படி அதான் அவர் முன்னிலையில் வருதுன்னு சொல்கிறது. அவர் எந்த காரியமும் பண்ணலை, இப்போ குரு வந்தாங்கன்னா சைலண்ட் இருக்கு, அந்த இது தான். அப்படி பார்த்தா எந்த ஒன்று தனது சொரூபத்தை இழக்காமல், தன்னுடைய செயல்பாடுகளில் ஒன்றுத்தையும் இழக்கலை, வேறொன்றை தோற்றுவிக்குது. அது எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை. இப்போ நீங்கள் ஒரு நிழலை உருவாக்குனீங்களா, அதுவாக வருது. அது இன்னும் ஒரு தத்துவத்தை காமிக்குது பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நீங்கள் ஒன்றுமே செய்யலை, அதுவாக வருது. எதுக்கு அது மாதிரி வருது? இந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்கு தான் வருது, புரியுதா? ஜெகத்தும் இதே மாதிரி தான், புரியுதா? இந்த நிழல் இருக்க அது உயிரோட நிழல் இல்லை, உடம்போட நிழல். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆச்சரியமாக இருக்க, உடம்போட நிழல், உயிரோட நிழல் இல்லை அது. ஆமாம், படுத்துருங்க, நிழல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆகாயத்தை பார்த்து படுத்துருங்க, நிழல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இருக்காது. எந்த ஒன்று தனது சொரூபத்தை இழக்காமல், விவர்த்தவாதம்னா என்ன? எல்லாம் இன்ட்ரோ கிளாஸ் தான் இது, மந்திரத்துக்கே போகல, இன்னும் நம்ம போக முடியாது, இன்னைக்கு போக முடியாது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா உங்கள் இந்த சித்தி ஆகிற வரைக்கும் இந்த வார்த்தை அறிவு இல்லை, அறிவு விஷயம். அதனால தான் இந்த நுண்ணியமான வழி அது. இதெல்லாம் ஆதாரமாக போய் ஸ்ட்ராங்காக உக்காந்துரும், நல்ல வைரக்கல் மாதிரி போய் உக்காந்துரும். அதில் தான் நீங்கள் மேலே ஏறுவீங்க, யாரும் உங்களை மறுத்து பேச முடியாது. இல்லைன்னா இவ்வளோ ஞானிகளை தாண்டி தானே, ரிஷிகளை தாண்டி தானே மேலே ஏறியிருக்கார் அவர், சர்வஜ்ய பட்டத்துக்கு மேலே ஏறியிருக்கார். எந்த ஒன்று தனது சொரூபத்தை இழக்காமல் வேறொன்றை தோற்றுவிக்குமோ அது விவர்த்தவாதம். எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை, நீங்கள் எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை, உங்கள் நிழல் வருது. இதுதான் அதுக்கு பொருத்தமான உதாரணம், புரியுதா? இன்னொரு உதாரணம், கயிறு பாம்பு. கயிறு எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை, பாம்பு இருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த பிரம்மத்தை ஆத்மாவை இந்த மாயை பூரணமாக மறைக்கும், பூரணமாக அதை பரவி இருக்கும், புரியுதா? களிமண்ணில் தான் பானை வந்திருக்கு, பானை ஃபுல்லாக களிமண் தான் இருக்குது.
நம்ம என்ன சொல்லுவோம், பானம் தான் சொல்லுவோம், களிமண் சொல்ல மாட்டோம், ஜுவல்ஸ் தான் சொல்லுவோம், தங்கம்னு சொல்ல மாட்டோம். மறைச்சிடுது, எதை மறைச்சிடுது, மூலத்தை மறைக்கிது, மூலப்பொருளை மறைக்கிறது மாயை, புரியுதா? மூலப்பொருள் உங்கள் உயிரை மறைக்கிறது உங்கள் உடம்பு. அச்சா, கயிறு பாம்பு. இப்போ கயிறு வந்து ஒரு அடிக்கு இருக்கு, பாம்பு அஞ்சு அடிக்கு இருக்குமா? ஒரு அடி கரெக்டாக இருக்கும் அந்த பாம்பு. இப்போ கயிறு வந்து இந்த இது மாதிரி, இந்த கொசுவத்தி சுருள் மாதிரி ரவுண்டாக இருக்குன்னு வச்சுங்க, நம்ம பாம்பும் அதே மாதிரி ரவுண்டாக சுருட்டிக்கிட்டு இருக்கும். இது கொசுவத்தி சுருளா பாம்பா கயிறா டவுட் வரும். இதை கொசுவத்தி சுருள் இல்லாமல் ஒரு ரிப்பனை நீட்டாக வளைச்சி ரவுண்டாக போட்டோம், இப்போ ரிப்பனை நீட்டாக போட்டுரும், அது ஒரு மீட்டர் இருக்குது மீட்டர் ரிப்பன், கரெக்டாக பாம்பு ஒரு மீட்டர் இருக்கும், அது பூரணமாக மறைக்குது. மெய்ப்பொருளை பூரணமாக அதே மாதிரி அதே இமிட்டேஷன். தங்கம் செயின் தங்கமாக இமிட்டேஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அது நிறைய விற்குது தெரியுமா, நிறைய விற்குதா இல்லையா? இமிட்டேஷன் நிறைய விற்கும். இதுதான் விவர்த்த காரணம். இந்த வார்த்தையை மறக்காது, விவர்த்த காரணம். பிரம்மம் இருந்தால் மட்டுமே போதும், அதனுடைய முன்னிலை பிரசன்ஸ் இருந்தால் போதும், அது பண்ணக்கூடிய சங்கல்பம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு உபநிஷத்தில் நான் பலவாக அவேனாக, எப்படி அவன்லாம் சொல்லலை, ஃபார்முலாலாம் சொல்லலை, டைரெக்டாக எங்கிட்டேருந்துலாம் ஒன்றும் கிடையாது. அது சங்கல்பம் பண்ணோடனே உள்ளேந்து தான் வருது, உள்ளேந்து தான் அந்த மெய்ப்பொருள்லேருந்து தான் ஜீரோ வந்துச்சு, அதுதான் மாயை. ஏன் அதை மாயன்னு சொல்கிறோம், டெம்பரவரியாக இருக்குது அதனால மாயன்னு சொல்கிறோம். இல்லைன்னா ஒன்றுன்னு சொல்லியிருப்போம், அதுக்கு ஒன்று ஒன்று போட்டிருப்போம் மார்க்கு, ஒன்றும் போட முடியல, ஏன்னா அடிக்கடி மறைஞ்சு போயிடும். இப்போ சொல்லுவாங்க புராணத்தில் இந்த இது இருக்கு, உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தடாகத்தில் நேச்சுரலாக மானை கண்டா புளிப்பாயும், அது மாதிரி ஒவ்வொரு சில விலங்குகளுக்கு சில இது இப்போ எளிமையாக இருக்கும். ஆனால் கடவுளுடைய ஆட்சியில் எல்லாம் ஒரு தடாகத்தில் தண்ணி குடிக்குதுன்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா பகைமையும் மறந்து, பகைமைங்கிறது ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி என்னது அன்பு. சுவாமி அங்கே இருந்தார்னா, வெளிப்பட்டார்னா, எங்கு இருக்கார் அங்கே வெளிப்பட்டார்னா எல்லா பகைவர்களும் இதாகிடுவாங்க. இப்போ உங்கள் தாத்தா இருக்காங்க, தாத்தாவுக்கு முன்னாடி நாலு பையனுக்கு நாலு பேரன் முன்னாடி சண்டை போடுவோம், தாத்தாவுக்கு முன்னாடி எல்லாம் ஒத்துமை ஆகிடுவாங்க. அது மாதிரி தான், அது மாதிரி ப்ரெசன்ஸ் இருந்தால் அந்த நிகழ்ச்சி நடக்குது. வேறு ஒன்றுமே செய்யவே இல்லை, ஒன்றுமே செய்யலாது. நெட்ஒர்க் இருந்தால் சிம் கார்டு வேலை செய்யும். இப்போ சாங்கிய தர்சனத்துக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன், இது புரிஞ்சிச்சுன்னா இதை நாளைக்கு ஒரு ரெனியூவல் பண்ணிவிட்டு, அதாவது ரெவியூ பண்ணிவிட்டு அந்த மந்திரத்துக்குள்ளே போகலாம். சாங்கிய தர்சனில் அவங்கள சத்காரியவாதத்தை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில இடத்துல மறுக்கிறாங்க. அதை நாம் எப்படி மறுக்கிறோன்னு சொன்னால், இப்போ அவங்க வந்து ஜெகத்து படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறான், ஜெகத்து படைக்கப்பட்டது, நம்மளும் அதான் சொல்கிறோம், ஜெகத்து படைக்கப்பட்டது, அது காரியம்னு நாமளும் காரியம்னு சொல்கிறோம். ஜகத்து சத்தியம்னு சொல்கிறான், ஜகத்து உண்மை அப்படின்னு சொல்கிறான், பிறந்ததுன்னு சொல்கிறான், உண்மைன்னு சொல்கிறான். உண்மையாக இருந்தால் மறையக்கூடாதுல்ல, மறைஞ்சிருச்சா எல்லாம் மறைஞ்சு போகுதில்ல, அது எப்படி மறுக்கிறோங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். அவன் சொல்கிற மூணு தத்துவம் என்னென்னா, ஜகத்து படைக்கப்பட்டது அதனால் காரியம், படைக்கப்பட்டது எல்லாமே காரியம். ஜகத்து சத்தியம்னு சொல்கிறான், காரியம் சத்தியங்கிறான், அதை நம்ம மறுக்கிறோம். காரியம்னாலே அது மித்தியாக தான் போயிடும், படைத்தாலே அது எதெல்லாம் தோன்றுச்சோ அதெல்லாம் மறைஞ்சிடும். அடுத்தது இது எது இதுக்கு காரணம்னா, மாயா தான் காரணம் சொல்கிறோம். மாயாவிலேருந்து என்ன பஞ்சபூதம் வந்துச்சு, மாயாவிலேருந்து வேதாந்தப்படி என்ன, மாயாவிலேருந்து பஞ்சபூதம் வந்துச்சு, மாயாவிலேருந்து ஜீவரசிகள் வந்துச்சு, மாயாவிலேருந்து தேவர்கள் வந்தாங்க, இவங்க எல்லாருமே ஜீரோ தான், எல்லாத்துக்கும் மூலம் ஒன்று.
அது மறைஞ்சிருக்கு, அதான் பரபிரம்மம். புரியுதா? இப்போ அந்த மாயாங்கிற வார்த்தைக்கு பிரதானம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. லட்சுமா கேட்டு வைங்க, ஒன்றும் உபயோகம் இல்லை, கேட்டு வைங்க. நம்ம வந்து மாயான்னு சொல்லுவோம், பிரதானம் பண்ண சொன்னால மாற்றி மாற்றி பேசுவோம், மாற்றி மாற்றி வார்த்தையை போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ம், பிரதானம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மாயா பிறப்பற்றது நித்தியம்னு சொல்லுவாங்க. நம்ம பிறப்பற்றதை ஒத்துக்கிறோம், ஏன்னா சுவாமி சங்கல்பம் பண்ண வெளிவருது, ஆதி காலத்துலேருந்து இருக்குது, சாமியோடே இருக்குது, சாமி மனமாக இருக்குது, சக்தியாக இருக்குது, அதனால் பிறப்பற்றது அப்படின்னு ஒத்துக்கிறோம். அழியவும் அழியாது, அதனால் முடிவும் அது கிடையாது. புரியுதா? சுவாமி எப்படி இருக்காரோ அப்படி தான் மாயாவும். ஆனால் சாமிக்கு வேல்யூ இருக்குது, மாயாவுக்கு வேல்யூ இல்லை. ஏன்னா அது மறையிறதுனால அசையுது. இது அசையும் அது அசையாது. பிரம்மம் அசையும், சாரி, பிரம்மம் அசையாது, மாயை அசையும். புரியுதா? நெட்வொர்க் அசையாது, சிம் கார்டு அசையும், வேலை செய்யும். ஆனால் இதில் நம்மள்கிட்ட எங்கே மாறுபடுறான்னா, இந்த மாயை வந்து நித்தியம் நிலையானதுன்னு சொல்கிறான், அழியாததுன்னு சொல்கிறான். அழியாதது நம்மளும் ஒத்துக்கணும், சித்தம் அழியாது. சிவத்தினுடைய சரிபாதனை சித்து சித்தம் அழியாது. நித்தியங்கிறான், எப்போதுமே இருக்குங்கிறான். அதை நம்ம மறுக்கிறோம். அது எப்படி மறுக்கிறோங்கிறத நாளைக்கு பார்ப்போம். காரணம் காரியம் ஒன்றேங்கிறான். காரணம் விதைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மரத்துலேயும் இருக்கும். விதைக்குள்ளே இருக்கிறதுனா மரத்தில் இருக்கே, விதைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மரத்தில் இருக்கல. இதே பாயிண்ட்டை வச்சு நம்ம நாளைக்கு அவனை மறுப்போம். அது எப்படிங்கிறது நாளைக்கு. இது தவறு என்பது அஜாத்தவாதம். இந்த இடத்துல தான் நம்ம மறுக்கிறோம். நிலையானதுன்னு சொன்னால உண்மையினா போகாது, இல்லது வராது, உள்ளது போகாது. ஞாபகம் வச்சுங்க, இல்லாதது வராது, இருக்கிறது போகாது. எது வந்துடுச்சோ அவ்வளோதான். இந்த சுபாவம் சொன்னோம்ல, அது ஒண்டி தான் இருக்குது. சத்துங்கிறது பேர் அதுக்கு, சம்ஸ்கிருதத்தில் சத்து இருப்பதுன்னு பேர். இருப்பது போகாது, இல்லாது வராது. அதுதான் இல்லாது வராது, உள்ளது போகாதுன்னு சொல்லுது. தமிழில் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. அச்சா, அஜாதிவாதம்ங்கிறது என்ன? பிரம்மத்திடம், பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை, அதுவே அதன் முன்னிலையில் தோன்றியது. அது சங்கல்பம் பண்ண அதுலேருந்து தோன்றாமல் அதனுடைய முன்னிலையில் தோன்றியது, அதனுடைய தலைமையில் போன்றிய. உதாரணம் இப்போ சொன்னேன், குரு வந்தாங்கன்னா சிஷியர்கள் அமைதியாக இருப்பாங்க, கிளாஸ்க்கு வாத்தியர் வந்தாருன்னா பசங்க ஸ்டூடெண்ட் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. சத்காரியம் ஏற்றால் காரணம் பரிணாமம் அடையும். சத்காரியத்தை நம்ம ஏற்றோம்னா எப்படி மாறுபடுறோம் நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப இதுவான, ரொம்ப ஒன்றுமே என்ட்ரோ வார்த்தை, அதனால் நாளைக்கு பார்க்கலாம். இது எல்லாமே இன்ட்ரோ கிளாஸ் தான், நாளைக்கு பார்க்கலாம். அப்போ தான் புரியும் அது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ.